நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களைவிட முட்டாள்கள் யாருமில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள சில இளைஞர்கள் ஜேவிபியை ஆதரிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் எமக்கு அவ்வாறு ஆதரிப்பதாக எதுவும் தெரியவில்லை. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இந்த போர் இடம்பெறுவதற்கு முழுமையான ஆதரவை ஜேவிபியே வழங்கியது. இந்நிலையில் தற்போது ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை விட மோசமான தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒருமித்த நாடு என்ற சட்டத்திற்கு அறியாத சொற்பதத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். எங்களை சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்க. அவைக்கு விரும்பின ஆக்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. அதுக்காக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வார விஷயங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து கணக்கில் எடுத்து நம்ப போனமெண்டு இல்லை. நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை வந்து ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணுமென்றது வந்து நான் நினைக்கிறேன் மிக தெளிவு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வடகிழக்கை வந்து பிரித்தது ஜேவிபி. இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி. இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேக்கு வந்து பெருசாக தத்துவம் இருக்க இல்லை, இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டினது. ஆனால் ஒரு அதுக்குண்டு ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணிதிரட்டினதை வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது. அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது. அவர்களும் ஜாதிக இலை உரிமையம் சேர்ந்து தான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவே. கடந்த 22 பாராளுமன்றம் வந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட எங்களோடு வந்து ஜேவிபியுடைய கூட்டணியாக வந்து என்பிபி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஜேவிபி எவரும் வர இல்லை. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கேட்டுறாங்கள் வந்து ஏன் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் வர இல்லை. ஏனென்றால் அவர்களே வந்தவர்கள் வந்த ரெண்டு நபர்களே அரசியலை வந்து ஜேவிபி தான் இந்த கூட்டில் வந்து கையாளுது என்று எங்களுக்கு சொல்லித்தான் கழிச்சுவே. அப்போ நான் கேட்டுறான் வந்து அப்படி என்றால் ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க அரசியலை வந்து ஜேவிபி தான் கையாளுதுன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து பெரியளோட வந்து ஒரு ஆதிக்கம் கிடையாது. அப்போ அவே தான் அந்த முடிவை எடுக்க போயிடும். நீங்கள் வந்து அதுக்கு முழுக்க விட்டுவிட போறீர்கள் அப்படின்ட்டு ஏன் ஜேவிபி எங்களோட வந்த கதைக்கு இல்லை அண்ட கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை. பேர்ந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பில் வந்து ஒரு இணக்கப்பாடும் இல்லை. சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சந்திப்பு நடந்ததுண்டே வந்து தயவு செய்து சொல்ல வேண்டாம்ன்ட்டு எங்களுக்கு சொல்லப்பட்ட அங்கே வந்து 13 திருத்தத்தை பற்றி கூட வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை. நாங்களும் 13 ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு பேச்சுக்கு 13 கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை. எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம் இலங்கையர்கள் என்ற ஒரு புது ஆரம்பத்தில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றது மட்டும்தான் பேசப்பட்டது. இப்பொழுது வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய 13 திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை ஒரு இடைக்காலமாக வந்து தாங்கள் ஏற்பதாகவும் ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து 2015 வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகள் இடைக்கால அறிக்கையாக வந்து வெளிவந்து அது இறுகி போயிருந்தது. அதை முன்னெடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கை இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த 13 திருத்தத்துக்கும் விட மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு. தமிழரை ஏமாத்துறதுக்காக ஒருமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தினோம். ஆனால் இலங்கை நீதிமன்ற அரங்கிலே
சிங்களத்தில் எழுதப்பட்டு படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சட்டத்தில் வந்து ஏற்கப்படும் என்ற சட்டம் சொல்லி கொண்டிருக்கேன். சிங்களத்தில் வந்து மிக தெளிவாக கடந்த 75 வருஷமாக வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்பதம் ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்யம் தான் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு 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 மிக குறுகிய அளவுக்கான அரங்குகளை அழகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கினமண்டது. அவர்களுடைய கருத்துக்களில் வந்து மிக வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் போயினமண்டால் அவர்களுக்கும் விட முட்டாள்கள் இருக்க முடியாது. மன்னிக்கவனும் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு, ஆனால் அவர்களுக்கும் விட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது. இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொதுப்பெரமுனக்கு கோட்டாபே ராஜபக்சேக்கு வந்து வாக்களித்த கணிசமானவர்கள் தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிற மண்டலம் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விடயம். அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போடு நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்களித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கனவு. பகல் கனவு என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் அல்ல. மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேர்மையாக பயணிக்க விரும்புகிறவர்கள். P2P நடந்த பொழுது அதுவும் போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நடைபெற்றது. அப்பொழுதும் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கஜன் இவங்கள் அவங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சிருக்கிறார்கள், இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு இல்லை என்று. ஆனால் அந்த P2Pக்கு வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து இளைஞர்கள். அது எல்லாருக்கும் கண் துறக்கிற ஒரு போராட்டமாக அமைந்தது. ஆகவே எங்களோட இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் தான் போவார்கள். இந்த கருத்துருவாக்கம் வந்து திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் நடைபெறுகின்றது. அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அஞ்சாமல் எங்களுடைய கடமை தமிழ் தேசியத்துக்குரிய அந்த கடமையை சரியான வகையில் வந்து செய்ய வேண்டுமென்றது நாங்கள் உரிமையோடு வந்து எங்களுடைய இளைஞர்களிடம் எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த கடமையை சரியான வகையில் செய்கிறதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு வந்து நேற்று வரைக்கும் சமஷ்டியே கூட உச்சரிக்காமல் தடுத்து வச்சிருந்த வல்லரசுகள் இன்றைக்கு அவர்களுடைய கூலிப்படைகளை கூப்பிட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழ் தேசியம் பேசுங்கோண்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே வந்து ஒரு நல்ல செய்தி. என்ன என்ன காட்டுது? குழப்பாயுங்கோ, சேர்ந்து போங்கோ, அவங்களோட போய் கதையுங்கோ, சும்மா எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்காதிங்கோ, ஒதுங்கி நிற்காதிங்கோண்டு கடந்த 15 வருஷமாக சொல்லி கொண்டு வந்த அந்த வெள்ளரசுகள் இன்றைக்கு தங்களோட குட்டிகளை கூப்பிட்டு இங்கே வா, எல்லோரும் ஒன்றுபட்டு வந்து உச்ச தமிழ் தேசியவாதத்தை கதையுங்கோ என்று சொல்லியிருக்கிறோம்ன்றால் அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் வந்து தங்களுக்கு தென்னிலங்கை வந்து ஒரு சவால், அதை எதிர்நோக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் போட வேண்டும். அந்த அழுத்தங்கள் போடுறதுக்கு வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய உச்ச சிங்கள பௌத்த தேசியவாதத்தில் ஊறியிருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அதுக்கு நேர்மாறான நிலைப்பாடு எடுத்தால்தான் அது கொஞ்சம் சுடும், ஒரு செய்தியை கொடுக்கலாம்ன்றதுக்காக சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த கேள்வி இருந்தால் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் கதைச்ச உடனே அது தமிழ் தேசியமாக இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தரப்புக்கு இன்றைக்கு நேற்று எல்லாம் ஒற்றையாட்சி சமஷ்டியை உச்சரிக்கவும் கூடாது, அது எல்லாம் சிங்கள மக்களை குழப்பம்னு சொன்னாக்கள் இன்றைக்கு சமஷ்டி என்று கதைச்சால் அவ திருந்திட்டாங்களா என்ற கேள்வியைத்தான் எங்கள மக்கள் கேட்டு அதுக்கு ஒரு விடையுண்ட தேட வேணும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து ஒரு தெளிவான கொள்கையோடு அசைக்க முடியாத வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்ற முன்னணிக்கு வாக்களித்து ஒரு நேர்மையான ஒரு பேரம் பேசலுக்கு எங்களுடைய
கைகளை வந்து பலப்படுத்த போகிறார்களா? இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் நினைக்கிறேன் விட மிக தெளிவு. அங்கே ஒரு மாற்று தெரிவு கிடையாது, ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது. அது தமிழ் தேசியம் என்ற முன்னணி மட்டும்தான் என்ற அடிப்படையில் வந்து எங்களோட மக்கள் இந்த முறை வந்து அந்த மாற்றத்தை வடகிழக்குலேயும் வந்து ஏற்படுத்த வேணும். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்து அதுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் வந்து எங்களிடம் வந்து கிணத்து விரும்பின கேள்விகளை கேட்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அந்த மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்குற வந்து சாத்தியம் இல்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுவான அனுமதி பத்திரம் வழங்கியவர்கள் பல்வேறு சர்ச்சைகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு சிபாரிசு செய்ததாகவும், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுவான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. நீங்களும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதை எப்படி பார்க்க? எங்களுக்கு வந்து யாரும் வந்து இந்த லிக்கர் லைசன்ஸை பற்றி ஒருத்தரும் கதைக்கவும் இல்லை, ஒருத்தரும் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை. எங்களுக்கு இந்த லிக்கர் லைசன்ஸை எடுத்து கொடுங்கோண்டு ஒருத்தரும் கேட்கவும் இல்லை. ஆனால் நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கும். என்ன அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் போய் கேட்டிருக்கிறார்கள், நல்ல விஷயம். ஆனால் அதை ஏன் அப்படி மூடி மறைக்க பார்த்தவை இவ்வளோ காலம் என்றதுதான் ஒரு கேள்வி. ஆனால் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கு. அந்த உதவி செய்த ஆக்கள் உண்மையிலே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களாக இருந்திருந்தால் வந்து சில வழியில் வந்து கொஞ்சம் நாங்கள் சரி ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படியும் இல்லை போல, நல்ல வசதியான ஆக்களுக்கு தான் அந்த உதவியிடம் போயிருக்கு. அப்படி என்றால் வந்து அந்த முழுக்க முழுக்க ஒரு லாபம் தேடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது இருக்குது. அப்போ இதில் நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து சொல்லப்படுறது ஒன்று இருக்குத்தானே, கொள்கை இல்லாட்டி வந்து ஆக குறைஞ்ச வந்து உழைக்கிறதையாவது வந்து பார்க்கணும்ண்டு அந்த அடிப்படையில் வந்து செய்யணும். அப்போ அதில் ஒன்றும் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யார் யார் உழைப்புக்காக வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோமோ அவை வந்து அந்த தங்களை வேலையை வந்து சரியாக செய்யணும். அது இருந்திருந்து அம்பலப்படுதுன்றது தான் சில வழியில் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.